ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பண்ணை ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஸ்கூல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் திருச்சி ரோட்டில் ஃபோர் வேயில் ரோட்டு மேலேயே இருக்கும். இங்கே வந்து மார்ச்சில் 5 & 6 பார்த்தீங்கன்னா உட்டோப்பியா அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்போ போட்டிருந்தாங்க. நிறைய ஸ்டால்ஸு அப்புறம் ஷோஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்தியிருந்தாங்க. சரி, இன்றைக்கி லீவு தானே, அதனால் பசங்களை கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் என்ஜாய் பண்ண விட்டுட்டு வரலாம் அப்படின்றதுக்காக கூட்டிகிட்டு வந்தோம். இப்போ வாங்க உள்ளே போய் என்னென்ன ஸ்டால்ஸ் இருக்குது, நாங்கள் என்னென்னலாம் ஃபன் பண்ணோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபுட் ஸ்டால்ஸ் இருந்தது. நான் பார்த்த வரைக்கும் ஃபுட் ஸ்டால்ஸ் தான் அதிகமாக இருந்துச்சு. அது போக கொஞ்சம் புக் ஸ்டால்ஸ் இருந்தது, அதுக்கப்புறம் சாரீஸு அந்த மாதிரி கார்மெண்ட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஷவர்மா ஸ்டால். இங்கே வந்து பர்கரு, பீஸா, ஷவர்மா அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த பக்கம் கரும்பு ஜூஸ் எல்லாம் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா மீட் அண்ட் ஈட் ஸ்டால் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு கூட நல்ல ஸ்பேஸ் இருந்தது, சேர் டேபிள்லாம். அப்புறம் பாப்கார்ன் இருந்தது, பஞ்சுமிட்டாய் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா டெல்லி அப்பளம், பேல்பூரி, மசால் பூரி அதெல்லாம் இருந்தது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் பிரியாணி வச்சுருந்தாங்க. சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, ஃப்ரைட் ரைஸ், இது எல்லா ஐட்டமுமே வச்சுருந்தாங்க. அடுத்த ஸ்டால் பார்த்திங்கன்னா வாடி வாசல் கோலி சோடா. இது பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வல், ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்குறோம், கேஎல்வி கடல் மீன். அவங்க வந்து ஃப்ரை ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஸோ நம்மளோட ஃபேவரட் ஸ்டால் அப்படிங்கிறதுனால நாங்கள் போய் கொஞ்சம் ஃபிஷ்ஷு இதெல்லாம் வாங்கினோம். சரி, பக்கத்துலேயே பிரியாணி கடையும் இருக்குது, ஸோ பிரியாணியும் ஃபிஷ்ஷும் வாங்கிட்டு போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் முதல்ல பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இவங்க வந்து சீக்கிரமாக ஒரு டிஃபன் ஸ்டால் மாதிரி ஓப்பன் பண்ண போகிறதா கூட சொன்னாங்க. ஓப்பனிங் அன்றைக்கி நம்ம கண்டிப்பாக போய் வீடியோ எடுத்து போடலாம். எல்லா வகையான ஃபிஷ்ஷஸுமே வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி கடையிலேருந்து சிக்கன் பிரியாணி, அப்புறம் 65, அதுக்கப்புறம் வஞ்சர மீன் வறுவல் ஒன்றும் வெள்ளை மீன் வறுவல் ஒன்றும் இதெல்லாம் வாங்கினோம். உட்காந்து பசங்களையும் சாப்பிட விட்டுட்டு நானும் உட்காந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே பஞ்சு மிட்டாய் வாங்கினோம். ரெண்டு பேரும் பஞ்சு மிட்டாய் வேணும் அப்படின்னாங்க. சரி, அவங்க ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ஒரு பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுத்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரும்பு ஜூஸ் குடிக்கலாம், சரி ஹெவியாக சாப்பிட்டாச்சு அதனால் ஒரு கரும்பு ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரும்பு ஜூஸ் வாங்கினோம். நீங்கள் மட்டும் ஜூஸ் குடிக்கிறீங்க, எங்களுக்கும் வேணும்னு சொல்லி பசங்க ரெண்டு பேரும் அப்புறம் கோலிஸோட ஆள் கொண்டு வந்து வாங்கினாங்க. இப்போ வந்து ஆரஞ்சு ஃப்ளேவர் வாங்கினா, குட்டி பையன் வந்து ப்ளூபெரி ஃப்ளேவர் வாங்கினாங்க. சரி வாங்க, ரெண்டு பேரும் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே 3D ஷோ பார்த்துட்டு வருவோம். நிறைய ஷோ போட்டிருந்தாங்க, பப்பட் ஷோ, மேஜிக் ஷோ, ட்வின் ஜக்லர்ஸ் அந்த மாதிரி நிறைய ஷோ போட்டிருந்தாங்க. நாங்கள் சரி ஏதாவது ஒரு ஷோ போகலாம்ன்ட்டு 3D ஷோக்கு டிக்கெட் வாங்கிட்டு இந்த பில்டிங்கில் தான் நடக்குதுன்னு நாங்கள் ஸோ நடந்து போயிட்டுருந்தோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா முயல் இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி ஓகே, வாங்க வேகமாக போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா, நான் முயல் குட்டின்னு நினச்சி வேகமாக போய் பார்த்தேன். ஆனால் அது பார்த்திங்கன்னா எலிக்குட்டி, நிறைய எலி எல்லாம் இருந்தது. அப்புறம் எங்கேப்பா முயலை காணோம் அப்படின்னு கேட்டால், பக்கத்தில் வச்சுருக்கோம், அந்த பக்கம் பாருங்கள், அதில் தான் வந்து முயல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நம்ம முயலையும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு போய் முயலை பார்த்தோம். பார்த்திங்கன்னா எல்லாம் நல்ல பெரிய பெரிய முயலாக இருந்தது. அதுவும் நாங்கள் போய் வீடியோ எடுக்கிறத பார்த்தோன்னே பாவம் அது பயந்துடுச்சு. வேமா தப்பி போக ட்ரை பண்ணிச்சு, ஆனால் அப்புறம் போகல, அப்படியே உட்காந்துக்குச்சு. சரி கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் 3D ஷோ பார்க்குறதுக்காக கிளம்பிட்டோம். 3D ஷோ பார்க்குறதுக்கு கொடுத்த கண்ணாடியை போட்டுட்டு அப்படியே பெரிய அது மாதிரி ஆலப்புறம் பண்ணிகிட்டு இருந்தாங்க குட்டி. ஆனால் 3D ஷோ உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்தது, பசங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் நானும் சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோம். பார்த்தா நம்ம சின்ன பிள்ளையில் சுற்றின பெட்டிராட்டம் இருந்தது. சரி கொஞ்சம் நேரம் நின்று வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னு வேடிக்கை பார்த்தோம். நம்மளெல்லாம் ஏற்றுவாங்களான்னு பார்த்தா எல்லா சின்ன சின்ன குட்டிஸாக ஏறி உட்காந்துருந்தாங்க. சரி நம்மளெல்லாம் இப்போ ஏற்ற மாட்டாங்க அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு இந்த பக்கம் திரும்பினோம். இந்த பக்கம் திரும்பி பார்த்தா, அம்மா அம்மா நாங்கள் ரெண்டு பேரும் விளாட்ணும், டிக்கெட் எடுத்து கொடுங்க அப்படின்ட்டாங்க. சரி இடே, நல்ல உயரமாக வேறு இருந்தது, நிறைய ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது, பசங்கள் எல்லாமே அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் வாங்கி கொடுத்தேன். நல்லா ஜாலியாக கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் அலோவ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அவர் வாட்ச் வச்சுட்டு லிமிட்டடு குழந்தைகளை மட்டும்தான் உள்ளே விட்டாங்க, மற்றவங்களாம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் மேலே ஏறினாங்க ரெண்டு பேருமே. ஏறி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி ஈவினிங் ஆகிடுச்சு, அவ்வளோதான் போதும், 6 o'clock வரைக்கும் தான் எக்ஸ்போ அதோட முடிஞ்சிரும்னு சொன்னாங்க. சரி நம்ம அப்படியே கிளம்புவோம் அப்படின்ட்டு நல்லா ஜம்ப் பண்ண விட்டுட்டு அவங்கள என்ஜாய் பண்ண விட்டுட்டு கூட்டிகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை நான் மறுபடியும் பார்க்குற வரைக்கும் பாய்.